நடிகர் சிலம்பரசனோட நடிப்புல அடுத்தடுத்த திரைப்படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருது. இவரோட நடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் திரைப்படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல சிம்பு நடிச்சு முடிச்சிருக்க திரைப்படம் மாநாடு. இந்த மாநாடு திரைப்படத்தை சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக இந்த திரைப்படம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. மாநாடு திரைப்படத்தை முடித்த கையோட இயக்குனர் கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்பு வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தயாரிக்க ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. சிம்புவோட 47வது படமாக வெந்து தணிந்தது காடு திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அச்சம் 80 மடமேடா படத்தோட வெற்றிக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு கௌதம் மேனன் சிம்புவோட கூட்டணி மறுபடியும் இணைஞ்சிருக்கு. இந்த படத்தோட போஸ்டர்கள்லாம் வெளியாகி வரவேற்பை பெற்றிருக்கு. இதுவரைக்கும் ஏற்று நடிக்காத ஒரு கேரக்டரில் சிம்பு நடிச்சிட்ருக்காரு அப்படின்றது போஸ்டர் மூலமாகவே தெரியுது. இந்த படத்தோட செகண்ட் லுக் சிம்பு ரசிகர்களை பரிதாபப்பட வச்சுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த லுக்கில் படுக்க கூட இடம் இல்லாத ஒரு அறையில் சிம்பு அழுக்கு கைலி பனியனோட உக்காந்துருப்பது போல் செகண்ட் லுக் அமைஞ்சிருந்துச்சு. இந்த போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே அதிகமாக பகிரப்பட்ட போஸ்டர்களில் ஒன்றாகவும் இருந்துச்சு. இதே போல் காதல் கதைகளில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்த கௌதம் மேனன் இந்த படம் மூலமாக வித்தியாசமான ஒரு கதையை எடுத்துட்ருக்காருன்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பை திருச்செந்தூரில் நடத்தி முடிச்சுட்டு 2வது கட்ட படப்பிடிப்பை சென்னையில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து மும்பையில் விறுவிறுப்பாக எடுத்துட்ருக்காங்க. இறுதிக்கட்ட படப்பிடிப்பை சென்னை மற்றும் மும்பையில் 4 வாரம் தொடர்ந்து நடத்தி கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிக்க திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கையாடு லோகர்ன்றவங்க நடிச்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சிம்பு 10 தலை ஷூட்டிங்கில் இணைவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. கொரோனா குமார் படத்திலையும் சிம்பு நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கொரோனா குமார் படத்தோட ஷூட்டிங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு எதுவுமே இல்லை.